வெல்கம் பேக் டு ஏஆர்எம் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு குருமா தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், அப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். சோம்பு வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பட்டைப்பூ கொஞ்சம், பூண்டு ஒரு நாலு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நம்ம தேங்காவை. இப்போ குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டைப்பூவை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு எடுத்து போட்டுக்கலாம். நம்ம சோம்பு பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் மூணு சேர்ந்து அரைச்சி வச்சிருந்தா அதை இதில் கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம். தண்ணி நம்ம நிறைய, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். காரங்கள் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். குருமா நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். குருமா நல்லா கொதி வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கனாக்க, இட்லி மாவு கூட ஒரு கரண்டி அளவு எடுத்து தண்ணியில் கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. இந்த குருமா இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். ஓகே வேஸ், நான் இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன்.
ஓகே வியூவர்ஸ், குருமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.